தண்டையார்பேட்டை, நேருநகர், எழில் நகர், எம்ஜிஆர் நகர், சத்யா நகர், நேதாஜி நகர், வினோபா நகர், ராஜசேகரன் நகர், சஞ்சய் காந்தி நகர், நெடுஞ்செழியன் நகர், அம்பேத்கர் நகர் பகுதிகளில் வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் தலைமையில் பொதுமக்கள் 10,000 பேருக்கு உணவு, குடிநீர் உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகளை வழங்கி ஆறுதல் தெரிவித்தார். இதில் பகுதி செயலாளர்கள், மாநில மாவட்ட நிர்வாகிகள், பொதுக்குழு உறுப்பினர்கள், வட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டு அதிமுக சார்பில் உதவிகளை வழங்கினர். திருவள்ளூர் வடக்கு மாவட்ட அதிமுக சார்பில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு அதிமுக சார்பில் நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டன. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பொன்னேரி தொகுதிக்கு உட்பட்ட வெள்ளக்குளம், ஆலாடு உள்ளிட்ட பகுதிகளை திருவள்ளூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான சிறுநியம் பலராமன் நேரில் சென்று ஆய்வு செய்தார். பின்னர் ஒன்றிய கவுன்சிலர் கிருஷ்ணபிரியா வினோத் ஏற்பாட்டில் 500 குடும்பங்களுக்கு தலா 5 கிலோ வீதம் அரிசி வழங்கப்பட்டது. சென்னை ஐயப்பந்தாங்கலில் குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்திருக்கும் நிலையில் உடல்நலம் பாதிக்கப்பட்ட மூதாட்டியை அதிமுக மாவட்ட மாணவரணி செயலாளர் பூபதி உட்பட கழக நிர்வாகிகள் கட்டில் மூலம் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். 4 நாட்களாக குடியிருப்புக்குள் வெள்ள நீர் புகுந்த நிலையில் திமுக ஊராட்சி மன்ற தலைவர் ஜமீலா பாண்டுரங்கன் மழைநீரை அப்புறப்படுத்துவதில் மெத்தனமாக செயல்பட்டதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். இந்த நிலையில் உடல்நலம் பாதிக்கப்பட்ட மூதாட்டி ஒருவர் வீட்டிலேயே முடங்கியதை அறிந்த கழக மாவட்ட மாணவரணி செயலாளர் அதிமுகவினருடன் சென்று அவரை மீட்டனர். செங்கல்பட்டு கிழக்கு மாவட்டம் திருப்போரூர் தெற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட மேலையூர், கொண்டங்கி உள்ளிட்ட பகுதிகளில் புயல் மற்றும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கிழக்கு மாவட்ட செயலாளர் திருக்கழங்குன்றம் எஸ் ஆறுமுகம் அரிசி, காய்கறி, மளிகைப் பொருட்கள் ஆகியவற்றை வழங்கினார். வடக்கு ஒன்றிய மகளிரணி இணைச் செயலாளர் தாட்சாயினி மற்றும் அண்ணா தொழிற்சங்க துணைத் தலைவர் தனசேகரன் ஆகியோர் ஏற்பாட்டில் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் தெற்கு ஒன்றிய செயலாளர் நந்தகுமார் உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய கிளைக்கழக நிர்வாகிகளும் உடனிருந்தனா்.